வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. கொல்லை கொண்டு என் மனதை கொல்லை கொண்டு மனதை கொள்ளை கொண்டு அடி ஏந்திலையே பொம்மி பெண்ணே, கல்மனம் கொல்லாத இல்ல காலை என்னை சேர்ந்திடுவாய், மன்மதனும் மாரதியும் போல. போலவேதான் மங்கையர் நாம் இருவரும் சரிதான். வாசம் வச்சிருக்கனே கொஞ்சமாவது உனக்கு எது மொச பிடிக்கிறது முகரையை பார்த்தா தெரியாதான்னு சொல்லுவாங்க. நீ காவலுக்கு வந்தவன குடிசையில இடம் கேட்ட உடனேயே உன் லட்சணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். காதலிக்க வந்தோம்னு சொன்னா சண்டை வருங்கிறதுக்காகத்தான் காவலுக்கு வந்தேன்னு சொன்னேன். உன் மனதுமே துணிந்து யாரு உனக்குதான் உன் மனதுமே துணிந்து ஊக்கமுடன் பேசுகிறாய், மன்னவன பொம்மன்னனில் மகளெனவே தெரிந்தும் புத்தி கெட்டு போச்சு. தன் மதி தனகிழந்து உளராதே, தாமரை நில உலையில் வளராதே. தன் மதி தனகிழந்து உளராதே, தாமரை நில உலையில் மலராதே. அடிக்கோதவிழி மாதரசே கூறுகிறாய், கோதவிழி மாதரசே கூறுகிறாய் ஏதேதோ. அடியாழம் உண்டு ஆழம் உண்டு, அடியாழம் உண்டு ஈசன் நமக்கு அழித்திட்ட நற்பாக்கி என்று யாலந்தனில் உனக்கேத்த மாப்பிள்ளை நான், யாலந்தனில் உனக்கேத்த மாப்பிள்ளை நான் நம்பிடுவாய் என்ற சொல்ல வாசம் வந்தார். ஞானந்தனில் உனக்கே மாப்பிள்ளை நான் நம்பிடுவாய் என்ற சொல்ல வாசம் வந்தார். அட பச்சை குடிசை ஓரம் சரியான பச்சை வந்தி பயடா நீ, நேரத்துக்கு நேரம் அப்படி நேரம் மாறிக்கிறது. காவலுக்கு வந்த மாதிகனே அம்மா தாயேன்னு எங்க அரண்மனையில பிச்சை சோறு வாங்கிட்டீங்க பய, உனக்கு இளவரசி வேணுமோ? அட பிச்சைக்கு வந்தவனும் 12 மணி நேரம் உழைச்சிட்டீங்க உடம்ப பாருங்க. நீ என்னமோ உட்கார வச்சு கையெடுத்துக்கிட்டு சம்பாதிச்சு போடுற மாதிரி ரொம்ப உள்ள வருத்தப்படுறேன். அட பிச்சைக்கு வந்தவனும் நீ என்ன வீட்டுல கொண்டாடி பிள்ளைல உட்கார வச்சு சம்பாதிச்சு ஆனா இருந்தா சும்மா இருக்க மாட்டோம்ல இருக்குது. நம்ம சம்பளத்துல மாப்பிடையாது பேசாதே, இங்கிருந்து பேசாதே, கேடு வர உந்தனுக்கு கை வீசாதே. ஆசையே அலை போல நாமெல்லாம் அதமேலே கோடம் போல ஆடிடுவோமே வாழ்நாளிலே. ஆ
இளமை மீண்டும் வருமா, சுகம் பெறுமா, முதுமையே சுகமா. காலம் வகுத்த கணக்கை இங்கே யார் காணுவா? சூழ வருங்க அனுபவிக்க தெரிஞ்சுக்கிறேன். இவ்வளவு அழகா குடிசை தனியா கிடக்கு, இப்படி வெட்டு முண்டமா நிக்கிறியே. அப்படித்தான் போடி. நீ என்ன, நீ சொல்லும் போது நான் சொல்லிட்டு போறேன். வேணாண்டா. வேணாண்டி. வேணா. எனக்கு வேணும். அழகுக்கு விலைன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, விலை போட்டே வாங்கி விடுவேன் நானு. என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன். விலை உயிர் என்றாலும் தருவேன். அந்த அழகை கண்டு மயந்து போகிறேன். ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன். ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன். படைத்தான் இறைவன் உனையே, படைத்தான் உடனே அவனே. அழகை படைக்கும் திறமை முழுக்க உன்னுடன் சார்ந்ததை விழி சேர்ந்தது. விடிய விடிய மடியில் கிடக்கும் பொன்னினை உன்னை மீட்டும் என்னனி. விரைவேனில் வந்து கலந்திடு, திரல் படம் மெல்ல கனிந்திடு. உடல் மட்டும் இங்கு கிடக்குது, உடன் வந்து நீயும் உயிர் கொடு. பல்லவன் சிற்பிகள் என்று பண்ணிய சிற்பத்தில் ஒன்று பெண்ணென வந்தது இங்கு சிறைய. பல்லவன் சிற்பிகள் என்று பண்ணிய சிற்பத்தில் ஒன்று பெண்ணென வந்தது இங்கு சிறைய. உன்ன அழகு கிள்ளையீடு தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து போனேன். முந்த பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ, நீயும் விட்டு கொடுத்திடலாமோ. அட தோணருக்கு சேர்ப்பு தைக்கும் உன்னை இன்னும் மரியாதை கருதான் போறேன். உனக்கு வெக்க ஆனா சூடு சொர்ணம் இருந்ததுன்னா ஆம்பளை இருந்தா ஓடி போயிரு. குக்கள் நினைக்குமா, குக்கள் இந்த நாய் முழுசா அப்படி முழு தேங்காய் சாப்பிடணும் முடியுமா? குக்கல்லுக்கு தக்கு மோண்ட முழு தேங்காய் உளராதே நீ பாடா. குக்கல்லுக்கு தக்கு மோண்ட முழு தேங்காய் கோதையிட உளராதே நீ பாங்க. நாய புடிச்சு நடுமனை, நாய புடிச்சு நடுமனையில வச்சு பூ வச்சு பொட்டு வச்சு பார்த்தா அது புணுகாவ போ என்ன போடாது எடுத்துரை மதுரமொழி
போர்க்கொடிய மாதர அவன் மாளிகை மேல காசி நாட்டை காசிமனை பிறந்த மண்ணுக்காகாது, பிறந்தால் கோத்திரத்துக்காகாது. சின்னான் செல்லியால் எடுத்து வளர்க்கப்பட்டவன், அவனே உனக்கேற்ற மனவன். ஏறிக்கொள். நீ வந்த தேவி ஜக்மாவின் கட்டளை. அச்சோ, அவர் இளவரசராமே, இது தெரியாம நான் என்னென்னமோ பேசிக்கிட்டேன். மனுஷன் எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு தெரியிறாரோ, என்ன பண்றாரு? அவர் முகத்தை பார்த்தா ஒளியிற மாதிரி எல்லாம் தெரியல. எதை செஞ்சாலும் இப்ப என்ன கேட்கற மாதிரி தான் தெரியுமா? இருந்தாலும் அவரை பாருமே, நான் பேசினதெல்லாம் மனைவி கேட்கணும். என்னை போல புத்திமானிருக்கும் பெண்களை பார்த்துதான், பெண்களின் தான் பாதே, பெண்களின் பாதே, என் பெரும் காட்டை சிறுமையான் கண்களின் பாதே, பெண்களின் பாதே. கண்களை நம்பாதே, கண்களே பெண்களை நம்பாதே. இப்படி ஊருக்கு நாலு பேர் இருந்தா போதும், இவங்க நோக்கத்துக்கு பூந்து விளையாண்டுறது. அப்புறம் பெண்களை நம்பாதே, கண்களே பெண்களை நம்பாதேங்கிறது. அப்புறம் கண்களே கண்களே, காது செய்வதை விட்டு விடுங்கள். அப்புறம் பிள்ளையே வாலிபரை கொஞ்சம் வாழ விடுங்கள்னு, இதெல்லாம் உங்க நோக்கத்துக்கு உங்க அக்கிரமத்தை அப்புறம் பண்ணிட்டு அப்புறம் பொம்பளைகளை கோளாறு சொல்ல ஆரம்பிச்சிருது. ஏப்பா இப்படி எல்லாம் வளர்கிறீங்க? அப்படி சொல்லலைன்னா தலைவர் தான் ஆடுறீங்க. இப்படி நான் முன்ன பயிலுங்க சேர்ந்து கிடைக்கிறது வேற என்ன நல்ல வருவாங்க? அந்த வார்த்தையெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. நல்ல வாயிலும் நல்ல வார்த்தை தான், தீயவர்கள் வாயில் தான் தீயா. வாங்க வணக்கம். பின்னாடி வரும்னு யோசிச்சு பாடுனேன். புகழ் வேண்டி கிடக்கு, ஏதோ வந்தமா வேலை முடிச்சமா போனமான்னு போக வேண்டியது. உங்களுக்கு சின்ன வியாதி, எனக்கு பெரிய வியாதி. அதெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒத்து போயிடலாம். சரி, வந்து வந்தது வந்துட்டீங்க. சரி, இன்னைக்கு எடுத்ததும் எடுத்து விட்டீங்க. சரி, என்ன உங்க பொண்டாட்டியா ஏத்துக்கங்க. என்னத்துக்கு? நான் ஊர்ல அடி வெட்டி சாகட்டவா? ஆமா, உங்களுக்கு பொண்டாட்டி ஆகிற தகுதி எனக்கு இல்லையா? இதெல்லாம் ரகசியமா வச்சுக்கமா, இத போய் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காத. நமக்குள்ள நடந்தது நம்மளோட மறைஞ்சு போயிடணுமா? இத போய் ஊருக்குள்ள சொல்லி என்ன? உனக்கு தான் வசதியான அளவுங்க இந்த மாமெல்லாம் இருக்கான்ல, கட்டிட்டு போக வேண்டியான. நீ உன் வழிய பாத்து போறீங்கிற நான் கொஞ்ச நாளைக்கு இந்த உலகத்துல உயிரோட உலாவணும். எங்க அப்பன் நல்லா இருக்கணும், எங்க அப்பன் பேர இருக்கணும், அதுக்காகத்தான் நான் வந்தேன். ஏதோ அழகுல மயகி அப்படி இப்படி நடந்திருக்கலாம். இது எல்லாருமே நடக்குதுதான். ஆமா,
வாழ்க்கையில இத்த தண்டி உருவமே வெளியே வரும்போது கை போனா என்ன கால் போனா என்னமா பெரிய அதிசயமா சொல்லிட்டு இருக்க. அந்த தண்டி உருவம் வரும்போது வேணா இடம் கிடைக்கும். நீங்க நினைக்கிற போது கை காலெல்லாம் போகாது. கிடைக்குங்க, அதெல்லாம் கிடைக்காம தான் இருக்கேன். நீ அப்படி எப்படி இடத்த பார்த்தே புதகுழிய பார்த்தேன். அதுக்கு நான் தயார் இல்ல. என்ன உன் அனுபவத்துக்கு உங்க அனுபவத்துக்கு நீங்க எதை வேணாலும் பாத்துருக்கலாம். உங்க பொண்டையே ஏத்துக்கங்க. ஏதோ உங்களுக்காக எனக்காக இல்லைனாலும் உங்களுக்காக ஏத்துக்கிறேன், போயிட்டு வர்றேன். நீங்க எதுக்காக என்னைய பொண்டாட்டியா ஏத்துக்கிறீங்கிறது எனக்கு தெரியும். போயிட்டு வர்றீங்க. என்ன போயிட்டு வர்றீங்க? என்ன உன் அரண்மனை சொத்தை என் பேருக்கு எழுதி வைங்க கேட்க போறேன். சொத்து மேல உங்களுக்கு ஆசை இல்ல? அட போமா, சொத்து காசு போடுறால நாங்க காசு ஆசை இல்ல. ஐயோ, காசை பத்தி பேசுறாங்க. ஆமா, காசு ஆசை இல்லைன்னு சொல்லுங்க. உங்களுக்கு யாரு யாருக்குங்க ஆசை இருக்கு? காசு ஆசை கிடையாதுங்க, உண்மையிலேயே சொல்றேன். இந்த வெளியில காசு ஆசை இல்லைங்கிறவங்களுக்கு தாங்க நிறைய காசு ஆசை இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கீங்க. வர்றது வேணா ஆயிரக்கணக்கில் வறுமை ஒழிய, ஆயிரம் வந்து 1100 செலவு வருதுங்க. நான் சொல்லல, இயற்கையிலே அது வந்துகிட்டு இருக்குங்க. இல்லைன்னா எத்தனை வீடு கட்டுறது, எத்தனை பட்டம் வாங்குறது ஒரு வருஷத்துல? என்ன வருத்தப்படுறீங்க? எப்படி வருதோ அது அப்படி போயிருங்க. ஏன்னா உழைக்காத காசு. மாட்டேன்னு பிச்சுட்டு போயிருக்க. சந்தோஷம் தாங்க தேவை வாழ்க்கையில வந்து, அதான் ரொம்ப நல்லது. ஆமா, மயக்கும் மாலை பொழுதே நீ போ, இனிக்கும் இந்த இரவே வாக்கும் மாலை பொழுதே நீ போ, இனிக்கும் இந்த இரவே நிலவு தேனோட்டுமே பாடும் தென்றல் தானாட்டுமே, பாலூட்டும் நிலவு தேனூட்டுமே, பாடும் தென்றல் தானாட்டுமே, முல்லை மலர்கள் தந்து நானே, முல்லை மலர்கள் தந்து நானே.
இனிக்கும் இந்த திறந்து சித்திடுவா தித்தி குண்டேன் குடமே செம்பக பூச்சரமே செங்கனி வாய் திறந்து சித்திடுவா தித்தி குண்டேன் குடமே செம்பக பூச்சரமே செங்கனி வாய் திறந்து சித்திடுவா வாய் திறந்து தேன் கூடமே செம்பக பூச்சரமே எங்கனை வாய் திறந்து சிரித்திடுவாய்